வணக்கம் தளம் நேயர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அதாவது, நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையாக மற்றவங்களுக்கு தெரிகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வளர்ச்சிக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. ஸோ நம்ம நம்பிக்கையை வெளிப்படுத்துறது மிக அவசியம். நம்ம நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பிறர் நமக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துறது, உள்ளுக்குள்ள நம்பிக்கை இல்லைனாலும் எப்படி வெளியில் நம்பிக்கையாக தெரியறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்கள் நம்பிக்கை பிறருக்கு காண்பது எப்படி? ஹவு டு எக்ஸ்பிரஸ் யுவர் கான்ஃபிடென்ட் டு திஸ் வேர்ல்ட். இந்த கேள்வி என்னை சுற்றி நிறையா நடக்கும். சார், நீங்கள் என்ன நினைக்கின்னு தெரியல, அந்த மீட்டுக்கில் வந்தாலே நீங்கள் வந்தாலே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது, மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஆமாம் இது நம்பலாமில்ல அப்படின்னு வருது. இது எப்படி வருது? ஹவு இட் இஸ் ஹேப்பனிங்? என்னை சுற்றி நடந்த கேள்விகள் நான் வந்து ஒரு ரெண்டு கேள்வி எடுத்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட முயற்சி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிக்கை இருக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது, ஒரு தலைவராக நீங்கள் உருவெடுக்கும் பொழுது, ஒரு தொழிலதிபராக உருவெடுக்கும் பொழுது, ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக நீங்கள் உருவெடுக்கும் பொழுது, இல்லை நான் ஒரு கம்பெனியில் வளர்ந்துட்டுருக்கேன் சார், படிப்படியாக நான் கம்பெனியில் வளர்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த நம்பிக்கை வெளிப்படுத்துவது முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, உங்கள் பாஸ் ஆகட்டும் சரி, உங்கள் கஸ்டமர் ஆகட்டும் சரி, ஒரு விஷயம் சார் என்னை நம்பி இந்த பொறுப்பு கொடுங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சொல்கிற வார்த்தைகளும் அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இவன் நான் செஞ்சிடவங்களுக்கு சரி ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு திறமை, அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு திறமை. சரிங்க அருண், நீங்கள் சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், இது எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து சின்ன சின்ன டெக்னிக் தான், ஆனால் ரிசல்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது, நான் ஃபாலோ பண்ணுறது வந்து பிஎஸ். இதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகலாம். பிஎஸ் ஃபஸ்ட்டு வந்து பி. பி ஃபார் என்ன அப்படின்னா பாஸ்சர். உங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்திக்கிறீங்க? உட்காரும் பொழுது உங்களுடைய உட்கார தன்மை எப்படி இருக்குது? நெஞ்சு இப்படி நிமித்தி வச்சுருக்கீங்களா, இல்லை இப்படி குமிஞ்சி வச்சுருக்கீங்களா, தலை இப்படி குமிஞ்சி வச்சுருக்கீங்களா, நேரடியாக வச்சுருக்கீங்களா, நேரடியாக பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு போஸ்டர் கூட இருக்கும். இதில் ஒரு சயின்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடி லாங்குவேஜில் கூணி குறுகி உட்காரும் பொழுது நீங்கள் உங்களை அறியாமையே நம்பிக்கையை இழக்கிறீங்க. நிமிர்ந்து உட்காரும் பொழுது உங்களை அறியாமையே நீங்கள் நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாக்குறீங்க. அது அவ்வளோ பெரிய விஷயங்க உட்கார்றது அப்படிங்கிறது. ஸோ அதனால் த போஸ்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த போஸ்டர்னு சும்மா சிம்பிளாக சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எப்படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படிங்கிறதும் மிக அவசியம். அதாவது, ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக நடந்து போகிறீங்க, வேகமாக நடந்து போகிறீங்க, காலடி கொஞ்சம் கொஞ்சம் அகட்டமாக வச்சு நடந்து போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு எந்த மாதிரி பாதைன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு அர்த்தம். உங்கள் பாடி லாங்குவேஜ் படி அப்படி தான் மற்றவங்கள உங்களை பார்ப்பாங்க. எங்கே போகிறான்னு தெரிய மாட்டிருக்குதியா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நடக்கிறதுல முதல் கொண்டு, நீங்கள் உட்கார்றதுல முதல் கொண்டு, எந்திரிச்சு நிற்கிறதுல முதல் கொண்டு, ஒரு டேபிள் உட்காந்து வேலை செய்கிற முதல் கொண்டு, இந்த போஸ்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இன்க்ளூடிங் ஹவ் யூ வாக், ஹவ் யூ புட் யுவர் ஹெட், ஹவ் யூ போஸ்டர், எல்லாமே அது மிக 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 அவசியம். ரெண்டாவது எஸ். எஸ்ல வந்து ரெண்டு அர்த்தங்கள் நான் உள்ளே புதக்கி வைக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல். இந்த சிரிச்ச மாட்டேக்கு இருக்கணும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புன்னகை வந்துங்க ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் சிரிக்கும் பொழுது பிரெயினில் இருக்கிற அந்த சுரப்பி சுரந்து ஒரு சந்தோஷமான விஷயங்கள் வந்து உங்கள் பிரெயினுக்கு அனுப்பும். நீ சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு அனுப்பும். சந்தோஷமாக இருக்கிறன்னு உங்கள் உடம்பு நம்பும் பொழுது, உங்களுடைய மனம் நம்பும், பிரெயின் நம்பும் பொழுது அது ஒரு வகையான ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்தும். ஸோ ஸ்மைலிங் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குமோ இல்லையோ அந்தளவுக்கு ஈக்குவலாக நமக்கும் உதவிகரமாக இருக்கும் நம்மளுடைய சிரிப்பு, புன்னகை. அதனால் புன்னகை ரொம்ப முக்கியம். மக்களே, சிரிங்க, புன்னகைங்க. அடுத்த எஸ்ல வந்து இன்னொரு விஷயமும் பதிஞ்சிருக்குங்க, ஸ்பீக்கிங். எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, பேசும் பொழுது அந்த வார்த்தை முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து எந்த வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை அது வெளிப்படும். உணர்வு பூர்வமாக பேசுனீங்க அப்படின்னா அது உங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தும். உணர்வு பூர்வமாக அழுதுகிட்டு பிடிச்சி அப்படிங்கிறது இல்லாமல் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் பேசணும். ஸோ வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது அதை விட முக்கியம். டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு விஷயம் பேசும்பொழுது அந்த உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசலாம்,
அது ரொம்ப முக்கியம். நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு யங் ஜெனரேஷன் மக்கள் கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நல்லா அட்ராக்ட் ஆகி வருது அப்படின்னா நம்ம சீமான் ஐயாவை சொல்லலாம். அவர் அந்த மேடையில் பேசினார் அப்படின்னு அந்த வார்த்தைகள், அந்த டோன் அப்படியே, அந்த அவர் வார்த்தை பயன்படுத்துகிற வார்த்தைகள் அப்படியே அந்த உடம்புல எடுத்தாட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி பழகுவார். அந்த மாதிரி நிறைய பேச்சாளர் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. கான்ஃபிடண்டாக பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டுருப்பார். அவர் வீடியோ நிறைய நான் பார்ப்பது உண்டு. அவர் பேசும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தைகள், அந்த எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்த முடியும். ஸோ பேசுறது, எஸ் இஸ் ஃபார் ஸ்பீக்கிங், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் ஆல்சோ ஃபார் ஸ்மைலிங். இந்த பிஎஸ் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில், ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்தி, நான் சொன்ன எல்லா மெத்தடும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா, உங்களோட நம்பிக்கை வெளிப்படுத்தும். நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்து அந்த நம்பிக்கை வெளிப்படும். உங்களுக்குள்ளேயே நம்புவீங்க, அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துவீங்க. ஸோ உங்களோட நம்பிக்கை நீங்கள் வெளிப்படுத்துங்க, பாசிட்டிவாக வெளிப்படுத்துங்க. இந்த பிஎஸ் டெக்னிக்கை பயன்படுத்துங்க. பாஸ்டர், ஹவ் யூ வாக், ஹவ் யூ சிட், ஹவ் யூ ஸ்மைல், ஹவ் யூ லுக், இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். பாஸ்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஐ காண்டாக்டும் ரொம்ப முக்கியங்க. ஒருத்தர் பேசும்பொழுது நேரடியாக பார்த்து தைரியமாக அவங்களுடைய கண்ணை பார்த்து பேசுறதுக்கு பார்த்தீங்களா, அதை விட வெறுதும் கிடையாது. ஸோ அதனால் இந்த டெக்னிக்லாம் பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த மாற்றங்கள் ஒரே நாளில் வந்துருமாறும் அப்படின்னா வராதுங்க. நான் சொன்ன மெத்தடை ஒவ்வொன்றா எடுத்து, இந்த வாரம் நான் இதை நான் பழக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கவனம் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பில்ட் ஒன் பிரிக் அட் அ டைம், அந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஸ்மைல், அதை ப்ராக்டிஸ், இன்டென்ஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நடை எப்படி நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்டென்ஷனலாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இன்டென்ஷனலாக செய்யுங்க, இன்டென்ஷனலாக ஜெயிங்க. முயற்சி மட்டும்தான் நம்மளை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இணையம் வரை விடைபெறுகிற அருண்குமார் மற்றும் தலம் டீம், பை பை.